திருச்சிற்றம்பலம் திருமூளரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கிய இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே நம்ம எல்லோருமே நினைக்கிறது ஒரு விஷயம் ஆசைப்படுறது ஒரு விஷயம் வாழ்க்கையில் ஆசை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருந்திருக்கிறது இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் நான் விருப்பப்படுற விஷயம் வந்து நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஏக்கம் வந்து எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கும் அப்படி ஏக்கம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு சில விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் எப்படி சொல்கிறோன்னா நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் கணக்கு போட்டு கணக்கு போட்டு வாழணும்னு நினைக்கிறோம் பத்து வயசில் இங்கே படிக்கணும் பதினஞ்சு வயசில் அங்கே படிக்கணும் இருபது வயசில் இப்படி இருக்கணும் இருபத்தஞ்சி வயசில் இப்படி திருமணம் நடக்கணும் அந்த திருமணத்திலையும் இன்னார் தான் எனக்கு வாழ்க்கை துணைவியாக அல்லது துணைவராக வரணும் அந்த வாழ்க்கையானது இப்படி இருக்கணும் இத்தனை குழந்தைகள் இருக்கணும் இப்படியெல்லாம் இருக்கணும் ஆடம்பரமான வாழ்க்கை பங்களா இப்படியெல்லாம் இருக்கணுங்கிறது மனிதன் போடுகின்ற கணக்கு இந்த மனித கணக்கு எப்பொழுதுமே சரியாக இருக்கிறதா அப்படின்னா அந்த கணக்கு எப்போதுமே சரியாக இருப்பது இல்லை மாறாக அது தப்பும் தவறுமாக போய்விடும் நாம் எடுக்கின்ற முடிவுகள் அனைத்தும் சரியாக இருக்கும் என்ற அந்த உறுதிப்பாடு அப்படிங்கிறது கிடையாது அப்படி எந்த ஒரு மனிதனும் இந்த புவியிலே வாழ்ந்ததில்லை அவன் எடுத்த முடிவுகள் எல்லாம் சரியாகத்தான் இருந்தன அவன் ஆஹா ஓஹோ என்று வாழ்ந்தான் அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு மனிதனை காட்ட முடியுமா என்றால் ரொம்பவே கடினமான விஷயம் அவ்வாறு ஒருவரையும் நம்மால் காட்ட முடியாது வாழ்க்கையில் அவங்க தோல்வியே சந்தித்ததில்லைங்க அவங்க நினைச்சதெல்லாம் நடந்தது அப்படின்னு யாரையாச்சும் நீங்க சுட்டி காட்ட முடியுமா கண்டிப்பா கிடையாது ஏதோ ஒரு செருக்கல் இருந்திருக்கும் இது மனிதன் போடுகின்ற கணக்கு அதனால் தவறு ஏற்படுவது இயல்பு ஆனால் இறைவன் போடுகின்ற கணக்கு ஈசன் போடுகின்ற கணக்கு எப்பொழுதுமே தப்பாகாது ஈசன் போடுகின்ற கணக்கு எப்பொழுதுமே தவறாகாது இந்த புவியிலே வசிக்கின்ற ஜீவராசிகளுக்கு மட்டுமல்ல அண்ட சராசரமும் இந்த பிரபஞ்சமும் எவ்வாறு இயங்க வேண்டும் என்று அவர் போட்ட கணக்கும் எப்பொழுதுமே தப்புவது இல்லை நம்ம நம்ம வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறோம் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசித்து இருக்கின்றோம் ஆனால் இறைவன் இந்த சிருஷ்டி கர்த்தா அவர் படைத்த எல்லா ஜீவராசிகளும் எல்லா உயிரினங்களும் அண்டம் பேரண்டம் இந்த மாதிரி எல்லாமே எப்படி இயங்க வேண்டும் என்ற கணக்கை போட்டுவிட்டார் என்ற கணக்கை ஏற்கனவே போட்டுவிட்டார் அந்த கணக்கின்படி எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது அவர் கணக்கிலிருந்து தப்புவது ஏதும் இல்லை தெளிவா தெரிஞ்சுக்கங்க இப்போ நம்ம இதை ஏன் குறிப்பிட்டு சொல்கிறோன்னா நிறைய பேர் அந்த ஒரு சிற்றின்பங்களால் பார்த்தீங்கன்னா இன்னார் தான் தனக்கு வாழ்க்கை துணைவரா துணைவியா வரணும் இன்னார் தான் இருக்கணும் அப்படி இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை இப்படிங்கிற மாதிரி இந்த தொழில் எனக்கு நீடித்திருக்க வேண்டும் இந்த வேலை எனக்கு நீடித்திருக்க வேண்டும் இப்படி என் வாழ்க்கை இருக்கணும் எப்பவுமே சந்தோஷமான வாழ்க்கை இருக்கணும்னு சில பேர் நம்ம கணக்கு போடுறோம் இல்லையா ஆனால் இதெல்லாம் சில நேரத்தில் நடைபெறாது சில நேரத்தில் என்ன பெரிய 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 நேரங்களில் இல்லை பெரும்பாலும் நடப்பதில்லை அதுக்காக உடனே நம் ஆட்கள் படிப்பு கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுருவாங்க சாமியே இல்லைங்க நான் நினைச்சது எதுவுமே நடக்கல அப்பறேங்க சாமி நீ நினச்சது நடந்துட்டா சாமி எதுக்குயா நீ நினச்சதெல்லாம் நடந்துட்டால் சாமி எதுக்கு ஆனால் அதுக்கப்புறமா ஒரு வாழ்க்கை அமையும் பாருங்கள் நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்ட வாழ்க்கை வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கும் அல்லது அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காமல் போயிருந்திருக்கும் முயற்சி செய்திருந்தால் கிடைக்காமல் போயிருந்தாலும் அதன் பின்பு உங்களுக்கு வருகின்ற வாய்ப்பானது இன்னும் பிரகாசமானதாக இருக்கும் நீங்கள் இறைவனை சரணடைந்தவராக இருந்தால் ஏன் இறைவனை சரணடைந்தவராக இருந்தால் என்று அழுத்தி இந்த இடத்துல கூறுகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆசா பாசம் பந்த பாசம் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இறைவன் அமைத்துக் கொடுப்பதையெல்லாம் நான் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற மனப்பக்குவத்தில் இருப்பவர்களுக்கு இறைவன் நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி தருகிறார் இந்த கர்மாவின் காரணமாக நம்மள கோட்பாடுல இந்த புனர்ஜென்மம் அப்படிங்கிறது மறுஜென்மம் அப்படிங்கிறத பற்றின கோட்பாடு ஆழமானது கர்மா வந்து தொடரும் நான் இப்ப செய்கிறேன் அப்படின்னா அது ஏதோ ஒரு பிறவியில் நான் அனுபவித்து ஆக வேண்டும் அப்படிங்கிறது கர்மான்னு வச்சுக்கோங்க அப்போ இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா இதுக்கு காரணம் இறைவன் அல்ல உனக்கான வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கிறார் அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் செய்த தீவினைகளின் காரணமாக அதை கழிப்பதற்காகவே இந்த பிறவியை எடுத்திருக்கிறாய் இவ்வளவு தெரிந்ததுக்கு அப்புறமும் இவ்வளவு தெரிந்ததுக்கு அப்புறமும் இப்படியெல்லாம் தப்பு செஞ்சால் நமக்கு ஏதோ ஒரு இடத்துல பாதிப்பு வருது அது இந்த பிறவிலேயே சில பேர்த்து கிடச்சிருது சில பேர் ரொம்ப அதிக பாவம்னா அது அடுத்த பிறவியில் பிறவியிலேருந்தே ஆரம்பிச்சிடும் பிறப்புலேருந்தே அந்த கஷ்டமானத ஆரம்பிக்கிறது ஏன்னா கழிக்க முடியாத பாவம் அப்படிங்கும்போது இந்த பிறவியில் என்ன கொஞ்ச நாள் தான் வாழ்க்கைனா இப்போ அந்த கஷ்டத்தை கொடுத்து என்ன பண்ணுறது அப்போ இன்னொரு பிறவி அதை அதற்கு தகுந்த மாதிரியான பிறவிகள் அமைய பெறுகின்றன இத்தனை ரகசியங்களையும் தெரிந்து கொண்ட பிறகும் கூட ஒரு மனிதன் தன் கர்மாவை கழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் மேலும் மேலும் தீய கர்மாக்களை சேர்த்து கொண்டே போனால் பிறவி என்பது அறுக்கப்படாது மீண்டும் மீண்டும் பிறவியே கொடுக்கப்படும் ஏன்னா இந்த கர்மாவெல்லாம் கழியணும் நல்வினையாகட்டும் தீவினையாகட்டும் ரெண்டுமே களைஞ்சாகும் பிறவி அறுக்கப்பட வேண்டும் என்றார் அதன் பொருட்டே ஈசனாகப்பட்டவர் கணக்கை போடுகிறார் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் எங்கே நம்ம வீட்டில் இருக்க நாலு பேத்துக்கு நம்ம கணக்கு வழக்கு பார்க்க முடியல அதே ஒரு பஞ்சாயத்தில் அந்த பஞ்சாயத்து தலைவர் ஊரில் இருக்க பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்க முடியாது இன்னும் இப்படியே போனோம்னா எடுத்துக்கங்களேன் ஒரு நாட்டோட பிரச்சனையே ஒரு பிரதம மந்திரியால் முழுசாக தீர்க்க முடியல இப்படி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம் பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்மளால் செய்ய முடியல அப்படிங்கும்போது இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தை முன்னரே தீர்மானித்து எல்லாம் இவ்வாறு தான் நடைபெறும் அப்படிங்கிற கணக்கை போட்டு வச்ச இறைவன் எப்படிப்பட்டவராக இருப்பார் இந்த ஈசன் எவ்வளவு பெரியவராக இருப்பார் பெரியவரெல்லாம் சொல்ல முடியாது அதெல்லாம் ஒப்புமை அப்படிலாம் சொல்லவும் கூடாது அப்போ எவ்வளவு ஆற்றல் படைத்தவர் என்பதை எண்ணி பாருங்கள் அவர் போடுகின்ற கணக்கு தப்பாகுமா அற்ப மானிடர்களாகிய நாம் போடும் கற்கு வேணால் தவறாகலாம் ஆனால் ஈஸ்வரன் போடும் கணக்கு எப்பொழுதுமே தவறாவது இல்லை வாழ்க்கையை வருகின்றவாறே ஏற்றுக்கொள்ளுங்கள் எப்படி வாழ்க்கை வந்து அமைகிறதோ சரணடைந்த பிறகு எல்லாம் இறைவன் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு எந்த மாதிரியான வாழ்க்கை சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்படுகிறதோ அதை அவ்வாறே பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆனால் முடிவு உங்கள் கையில் எல்லா சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்படும் அதை தேர்ந்தெடுப்பதும் அதை நிராகரிப்பதும் அதனால் ஏற்படுகின்ற விளைவுக்கும் நீங்கள் காரணமாக இருப்பீர்கள் அவ்வளவுதான் ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுகிறது உங்களை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுகிறது மறுமுனையில் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை ஏற்படுகிறது இந்த ரெண்டு மூணு முன்னால் இருக்கும் இந்த ரெண்டு மூணு முன்னால் இருக்கும் இதில் இதை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீர்கள் இதில் எதை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீர்கள் என்பது பொறுத்து தான் உங்களது வாழ்க்கையோட அடுத்த கட்ட பயணம் அப்படிங்கிறது இருக்கும் இது மாய வலைப்பின்னல் போல இந்த வாழ்க்கை என்னதான் கர்மா அப்படின்னு சொன்னாலும் அதில் பெரும்பகுதி நம்மளை தொடர்ந்து வந்தாலும் அடுத்து நீ எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது உன் வாழ்க்கையை தீர்மானிப்பதாக இருக்கும் இந்த ரகசியத்தை உணர்ந்து கொண்டு சரியான முடிவை எடுப்பவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி எளிமையாக பயணிக்கிறாங்க அந்த பிறவியில்லா நிலைமையை நோக்கி எளிமையாக பயணிக்கிறார்கள் இந்த பிறவியில் இல்லாட்டியும் கூட மற்றொரு பிறவியில் நம் பிறவி அறுக்கப்பட்டு விடும் ஈச நாள் அப்படிங்கிற நம்பிக்கையில் எப்போவுமே இறை சிந்தனையில் இறை பக்தியில் இறைவனை பற்றிய நினைவிலேயே தங்கள் காலத்தை கழிக்கிறார்கள் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இறைவனுடைய கருணை பார்வை அவர்கள் மீது பட்டு அவர்களை இறைவன் தன் பாத மலர்களிலே ஓய்வெடுக்க வைத்து விடுவார் அந்த பிறவி அந்த சூழலிலிருந்து அவர்களை மீட்டு வெளியே எடுத்து விடுவார் இதுதான் உண்மை அப்போ நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நம் மனக்கோட்டை எவ்வளவு பெருசாக வேண்டாலும் கட்டலாம் நம் மனக்கோட்டை எவ்வளவு பெரிதாக வேண்டுமானாலும் கட்டலாம் ஆனால் இறைவன் கட்டிய கோட்டை அல்லது இறைவன் வகுத்து கொடுத்த கணக்கிலிருந்து எதுவும் தப்பாது அப்போ இறைவன் நமக்கு செய்வது எல்லாம் நம் நன்மைக்கு எதுவாக இருந்தாலும் நம் நன்மைக்கு ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுற இதை போய் நன்மைன்னு சொல்கிறீங்களே கஷ்டத்தை ஏற்றுக்க ஏற்றுக்க உன் கருமா கழியுது எந்த ஜென்மத்தில் இந்த கர்மத்தை எடுத்துட்டு வந்தோமோ அதை இப்போ கழிக்கிறதுக்காக இறைவன் உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார் அதை கடினமாக நினைத்தால் அதையும் உனக்கு எளிமையாக்கி விடுகிறார் ஆனால் அதன் பொருட்டு நீ இன்னொரு பிறவி எடுத்து மீண்டும் அனுபவிக்க வேண்டியது வரும் ஆனால் வருவதை வருவது போலே ஏற்றுக்கொள் அதுதான் உன் வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே நல்லது ஈஸ்வரனுக்கு தெரியும் உனக பக்குவப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஆறுதல் சொல்கிறதுக்கோ அல்லது ஏதோ மேற்போக்காக சொல்லணுங்கிறதுக்காக சொல்லப்படுறது இல்லை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு இந்த கஷ்டம் வேண்டாம் அப்படின்னா விமோக்னம் கிடச்சிடும் போய் இறைவன்ட்ட அழுது மன்றாடி கேட்டுக்கொள் கிடச்சிடும் ஆனால் நீ செய்த கர்மாவை நீ தான் அனுபவித்தாக இப்போது வேண்டாம் என்று விட்டாய் அதனால் நான் விட்டு விடுகிறேன் ஆனால் இதை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் அதற்காக இன்னொரு பிறவையும் எடுத்தாக வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல இயல்பாக இருக்கும் ஏன்னா செஞ்சதை நம்ம தான் அனுபவிக்கணும் ஒரு நன்மை செஞ்சால் நன்மை நமக்கு வரும் ஒரு தீமை செஞ்சுருக்க அந்த ஜீவன் எவ்வளோ வதைப்பட்டு இருக்கும் எவ்வளோ துன்பப்பட்டிருக்கும் அப்போ அதோட வழியை நீ எப்போ புரிஞ்சுப்ப இப்போ வேண்டாம்னு அழுதுட்டேன் நான் விட்டுட்டேன் ஆனால் நீ திருப்பியும் அதை அனுபவிச்சு ஆகணும் அப்படிங்கிறது அதோட கர்ம பயனாக இருக்கும் இதை புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா உயிர்கள் மீதும் அன்பு காட்ட ஆரம்பிப்போம் இந்த வாழ்க்கையை பற்றின தெளிவானது ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரிய வரும் ரொம்ப அற்புதமான வாழ்க்கை அமையும் இறைவன் போட்ட கணக்கு சரியாகத்தான் எப்பொழுதுமே இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டால் வாழ்க்கையானது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் உடன் பயணிப்பவர்கள் அனைவரையும் சக மனிதராக அவர்களுக்குள் இருக்கின்ற இறைவனை அப்படியே இறைவனாக காணுங்கள் அது பெரியதொரு மாற்றத்தை உங்களுக்குள் ஏற்படுத்தும் அந்த மாற்றமே நம்மை நல்வழியில் அழைத்துச் செல்லும் அப்படிங்கிறத யாருமே மறுப்பதற்கு இல்லை ओम नमः शिवाय